சுட்டிருக்கும் சூரியனின் வெப்பத்தில் நெற்றி வியர்வை நிலத்தில் சிந்தி வேலை செய்தாலும் ஊதியம் சரிவர வராத இந்த காலத்திலும் ஒருவர் பல வருடங்களாய் வேலைக்கு செல்லாமல் ஊதியம் பெற்று வந்தார் என்று சொன்னால் நம்ப முடிகிறதா? அதுவும் ஒரு வருடமோ இரண்டு வருடமோ இல்லை, 15 வருடங்களாக இது போன்று அவர் சம்பாதித்து வருகிறார். இத்தாலியில் உள்ள கலாபிரியா என்ற மாநிலத்தின் தலைநகரமான கட்டஞ்சாரோ என்ற நகரத்தின் மருத்துவமனையில் இந்த அதிசய நிகழ்வு நடைபெற்றுள்ளது. 1975 நோபல் பரிசு வென்ற இத்தாலிய அமெரிக்கர் ரெனாட்டோ டூல்பெக்கோ என்ற வைரோலஜிஸ்ட். அவர் நோபல் பரிசு பெற்ற பிறகு உலகத்தின் பார்வை இந்த நகரத்தின் மீது படிந்தது. இன்று மீண்டும் உலக பார்வையை ஈர்த்துள்ளது இந்த நகரம். ஆனால் இது உழைப்பின் காரணமாக அல்ல. அது எப்படி ஒருவர் வேலை செய்யாமலேயே இத்தனை வருடங்களாக சம்பளம் பட்டுவாடா செய்ய முடியும் என்று யோசித்தால் அது சாத்தியமாக உள்ளது. அந்த அதிசய மனிதனின் பெயர் சல்வதோரோ சுகுமாசே. 67 வயதான இவர் கட்டஞ்சாரோ என்ற நகரத்தில் உள்ள மருத்துவமனை சார்ந்த சேவையில் பணிபுரிந்து வந்தார். கடந்த 2005 அவரை ஒரு புதிய பிரிவில் நியமித்துள்ளனர். ஆனால் இவர் சரிவர வேலைக்கு வருவதில்லை. இதை எதிர்த்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க மேலாளர் முடிவு செய்த போது ஒரு இன்ஃபுளுன்சியல் பர்சன் அந்த மேலாளரை மிரட்டியுள்ளதாக தெரிகிறது. மிரட்டலுக்கு பணிந்த அந்த மேலாளரும் அடுத்த சில மாதங்களில் ஓய்வு பெற்ற பின் இவரின் வருகையை கண்காணிக்க தவறி உள்ளார்கள். இவர் மட்டுமல்ல, அந்த நிறுவனத்தின் HR மேனேஜர் அவர்களும் இதை கவனிக்க தவறியதே இந்த பெரும் குற்றத்திற்கு வழிவகுத்துள்ளது. இப்படியாக 15 உருண்டோடிவிட்டது. இந்த நிலையில் இதுவரை இவர் பெற்ற சம்பளம் எவ்வளவு தெரியுமா? $538,000, அதாவது நமது இந்திய ரூபாய்க்கு 4 கோடி மதிப்பிற்கு மேல். இவர் மட்டுமல்ல, இது போன்று ஏமாற்றி வந்த பல நபர்களில் இவர் மட்டுமே மிக அதிக ஆண்டு இந்த சாதனை படைத்துள்ளது இவரின் பெயர் வெளியில் பரவ காரணம்.